உன்னால ஒரு தவளைய கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹலோ, நீ அதை கண்ட்ரோல் பண்ணல? அந்த ஐடியா ஏன் டப்பா தலையில வரல? எந்த டப்பா தலை? நான் ஒண்ணுதும் டப்பா தலைதான். அங்க பாரு, ஒரு சாம்பிள் கண்டெய்னர். இது ஒரு டாகோட டிஎன்ஏ சாம்பிள். பப்பி செவச்சு உலகத்தில் அழலாங்கிறியா? உனக்கு மூளைகளை கெட்டு போச்சா? உன்னை விட அதுங்களே பெட்டர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாம டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஆனா இது என்னைக்கும் முடியாத ஒரு போராட்டம். என்னது இவன் சொல்றது? எனக்கு புரியுது. இன்னைக்கு வேணா ஃபியூச்சர் அனிமாவை நம்ம வின் பண்ணலாம். ஆனா வின் பண்ணாலும் ஃபியூச்சர்ல இருந்து திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருப்பான். அதாவது நடந்தது எல்லாம் அவனை மறக்கடிக்கிற வரைக்கும். தலையில ஓங்கி அடிச்சா ஒரு மனிதன் நடந்ததை மறந்துடுவான். மனிதர்களோட சினிமாவில அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். அடாது வெறும் சினிமா கதை தான் ரூக். டிவி சீரியலையும் பார்த்திருக்கேனே. ஆனா நிஜ வாழ்க்கையில தலையில அடிச்சோம்னா சும்மா மயக்கம் தான் வரும். அப்ப எல்லாரும் தப்பு தப்பா நடிக்கிறாங்கல்ல? அதோட அனிமா ஃபியூச்சர்ல இருந்து திரும்ப வருவான்னு சொன்னல. அப்படின்னா ஒவ்வொரு முறை அவன் திரும்ப வரும்போதும் கடந்த காலம் மாறுமா? இல்ல ஒவ்வொரு முறையும் அவன் வந்துட்டு போகும்போது வருங்காலம் தான் மாறிடுமா? புரியுதா? ஏன்னா எதுவுமே எனக்கு புரியல. இது கால பயணம் பென், அவ்வளவு ஈஸியா புரியாது. ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு யாருக்குமே தெரியாதா? அவ்வளவு கிளியரா புரிஞ்சிருந்தா இன்னைக்கு யூனிவர்ஸ் இப்படி இருக்காது. கதை இதோட முடிச்சுக்கலாமா? இதனை சொல்லுவேன் எனக்கு தெரியும். இது எனக்கு ஞாபகம். எந்த கேஸ் யூஸ் பண்ணீங்க? கொஞ்சமா ஃப்ளோரோ மீத்தேல் எக்ஸா ஃப்ளோரோ ஐசோ ப்ரோபைல யூஸ் பண்ண. அப்படின்னா நினைவுகளை மறக்கடிக்க செய்யற ஒரு கேஸ். அதனாலதான் இங்க நடந்த எதுவுமே அனிமோக்கு ஞாபகத்துல இருக்காது. எக்ஸலன்ட். இப்ப உங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பி வச்சிடலாம். ஒருத்தர் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஏய், நீ யார் பக்கம் ஒர்க் பண்ற? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவர். இன்னைக்கு சினிமா போடுற நாள். ஜெயில கைதிகளுக்காக ஸ்பெஷலா படம் ஒன்னு போட போறாங்க. ஃபுல்லா அட்வென்ச்சர் இருக்கிற ஒரு காமெடி படமா? அந்த இன்னொருத்தன் யாரா இருப்பான்?